உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன். என்னுடைய எல்லா சொத்தையும் உனக்கு நான் கொடுக்கறேன்னு வெச்சுக்கோ. இந்த குடும்பத்தோட அதிகாரத்தையும் கொடுத்தா என்ன செய்வ? நான் நார்மலா தான் இருப்பேன். நான் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். பணம் வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சுன்னு நான் ஆட ஆரம்பிச்சுட்டா நான் நானாவே இருக்க மாட்டேன். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல எனக்கு பணம் கொடுப்பீங்கன்னு, அத என் மேல வச்சிருக்க நம்பிக்கையாவும் கௌரவமாவும் தான் பாக்குறேன். அந்த கௌரவத்தை நான் எப்படி காப்பாத்துவேன்னா, நீங்க கொடுத்த பணத்தை ப்ராப்பர் வேல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த காசை 10 மடங்கு அதிகமாக்கி என் மேல நீங்க வச்ச நம்பிக்கையையும் கௌரவத்தையும் காப்பாத்துவேன். அதிகாரம் கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அதை நான் நல்லதுக்கு தான் பயன்படுத்துவேன். யாராவது நான் இருக்கிற இடத்துல தப்பு செஞ்சா, செஞ்சவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்பை எடுத்து சொல்லி அவங்கள மறுபடியும் செய்ய விடாம திருத்துவேன் சார். அதுக்கு என்னோட அதிகாரத்தை பயன்படுத்துவேன். சொசைட்டி மாறணும்னு தினமும் நாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, ஸ்டெப் எடுக்கணும். மாற்றம் வேணும்னா முதல்ல நம்ம கிட்ட, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட கொண்டு வரணும். அப்பதான் சார் மாற்றம் வரும். இதையெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லல, பட் நான் நம்புறது ஒண்ணுதான். இஃப் யூ வாண்ட் டு சீ த சேஞ்ச், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ. டாடிக்கு நேத்ராவை ரொம்ப பிடிச்சு போச்சு, இனி நேத்ரா எனக்கு தான். சூப்பர், வெரி குட் மா. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கவா? தயங்காம கேளுமா. உங்க கம்பெனில எனக்கு சிஇஓவா போஸ்டிங் கொடுக்க போறீங்களா? எதுக்கு அப்படி கேக்குற? என்ன ஆல்ரெடி இன்டர்வியூ எடுத்து வேலையும் கொடுத்துட்டாங்க, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன கூப்பிட்டு செகண்ட் இன்டர்வியூ எடுக்கறீங்களே. சிஇஓ போஸ்ட் கிடையாது, ஆனா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். ஓ, அப்பா அம்மா வந்ததும் ஒரே அடியா அவங்க முன்னாடியே சொல்லிடுறமா.
மடவங்காது. அண்ணனுக்கு வாங்கின புது டிரஸ் அதை எடுத்து கொடுத்துட்டானுங்க. இந்த அர்ஜுன் என்னன்னு சொல்றது? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேத்ரா கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது, எதுக்கு இங்க இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க, என்ன என்ன இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆக போறீங்களான்னு கேட்டா, உங்களுக்கு சம்மதம்னா அதை விட பெரிய போஸ்டிங் கொடுக்கலான்னு இருக்கேன். என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்து என் வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டுக்கலாம்னு இருக்கும். உன்னை மட்டும் இல்ல, உன்னோட சேர்த்து அந்த நாகமணிக்கு நான் அடைவேன். கரணுக்கு எனக்கும் கல்யாணமா? நடந்த எல்லா விஷயங்களும் உனக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும். நீ எப்ப எந்த உருவத்தை எடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த உருவத்தை உன்னால எடுக்க முடியும். அதுக்குண்டான சக்தியை உனக்குள்ள நான் செலுத்திருக்கேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அந்த நாகினி எனக்கு வேணும். என்ன அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?